you see. இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல நாளிலே தேவனுடைய வார்த்தையோடு நல்ல ஆலோசனை சொல்வதில் மிகுந்த சந்தோஷம். ரோமர் 12:12 ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஜெபிக்கிறவர்கள். நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். தேவனோடு நாம் நல்ல ஒரு உறவு வைத்திருக்கிறபடினாலே நாம் ஜெபிக்கிறோம். அதிகாலையில் நீங்கள் ஜெபிக்கலாம், பகல் வேளைகளிலே ஜெபிக்கலாம், இரவு நேரங்களிலே ஜெபிக்கலாம், நடு இரவில் நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் நாம் ஜெபிக்கிறவர்கள் என்கிற நிலையிலிருந்து ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறவர்கள் என்கிற நிலையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஜெப வாழ்க்கையில் ஒரு நல்ல வீரனாக நான் இருக்கணும், ஜெப வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல வீராங்கனையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படணும். நம்பர் ஒன் அப்படிங்கிற பொசிஷனை நம்ம எல்லோரும் விரும்புகிறோம். எந்த காரியத்தை செஞ்சாலும் முதன்மையாக வரணும் ஆசைப்படுறோம். வெகுமானங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தகுதி உள்ளவர்களாக இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். அதே போல் ஜெபத்திலையும் முதன்மையாக இருக்கணும். நான் ஜெபத்திலையும் தேவனிடத்துலேருந்து பலன் பெறுகிற ஒரு நபராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படணும். பாருங்கள், எருசலேமில் காத்திருங்கள் என்று சொன்ன இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 10 ஜெபத்தில் தரித்திருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார், வரங்கள் அவங்களுக்கு கிடைச்சது. இயேசு கிறிஸ்து கொடுத்து சென்ற அந்த பொறுப்பை செய்ய பலன் அவர்களுக்கு கிடைத்தது. ஊழியம் செய்யும்போது அற்புதங்கள் அடையாளங்களால் நடந்தது. காரணம், அவங்க ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தபடினால். பேதுருவை சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. பண்டிகை காலம் அது முடிஞ்ச உடனே அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படணும். ஆனால் சபையார் பாருங்கள், எத்தனை நாள் ஜெபம் பண்ணாங்க, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் அவர்கள் எல்லாரும் ஜெபத்தில் ஊக்கமாய் தரித்திருந்தார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தூதன் இறங்கி வந்து அந்த கதவுகளை திறந்து பேதுருவை விடுதலை செய்தான். பிரமிப்பான காரியங்கள், ஆச்சரியமான சம்பவங்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறவருடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதற்கு இதெல்லாம் நல்ல உதாரணங்கள். தேவ பிள்ளைகள் நாம் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். 3 அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் நானும் என்னுடைய தாதிமார்களும் ஜெபிப்போம், உபவாசிப்போம் என்று எஸ்தர் ராஜாத்தை சொல்கிறாங்கன்னா, ஜெபத்தில் தரித்திருந்தபடினால் ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது, அவர்களுடைய வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, யூத ஜனங்களுக்கு ஆசீர்வாதம், மொர்தெகாயின் வாழ்க்கையில் உயர்வு, எத்தனை பெரிய பெரிய காரியங்களெல்லாம் நடக்குது பாருங்க. நீங்களும் நானும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணும், எத்தனை நாள் ஜெபம் பண்ணும் இல்லை, ஆவியின் ஏவுதல் உங்கள்கிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் ஜெபத்தில் உறுதியாக இருங்க. 40 நாட்கள் என்று 80 மோசே இரவும் பகலும் தேவ சமூகத்தில் காத்திருந்தார். தேவன் அவரோடு முகமுகமாய் பேசினார். தன்னுடைய கற்பனைகளை, நியாய பிரமாணங்களை அவருக்கு எடுத்துரைத்தார். அவருடைய முகம் பிரகாசித்ததை யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு அவரை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவ பிள்ளைகள் நாம் ஜெபத்தில் தரித்திருக்கும் போது வித்தியாசமான மேன்மையான அனுபவங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே இது நல்ல ஜெப நாட்கள். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பலனை, நல்ல வாய்ப்புகளை, வசதிகளை தந்திருக்கும் இந்த காலங்களை பயன்படுத்துங்க. ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். எலியா பாடுள்ள ஒரு மனுஷன்தான், ஆனால் கருத்தாக ஜெபம் பண்ணான். மழை பெய்யாது, வானத்தை அடைச்சிட்டு வந்துட்டான். ஆனால் அந்த ஆற்றங்கரையில் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் தான் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் செய்ய வேண்டும் என்று கருத்தாய் ஜெபித்தபடினால் அந்த வார்த்தை நிறைவேறியது. என்னை கேட்டருளும் என்று ஜெபித்த அந்த நாளிலே அக்கினி வானத்திலிருந்து இறங்கியது. பவுலப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் தன்னை சந்தித்த பிறகு ஊழியத்திற்காக வந்த அந்த நாட்களிலே அவன் சொல்கிறான், மாம்சத்தோடு இரத்தத்தோடு நான் ஆலோசனை பண்ணலை, 3 அரபி தேசத்து உணாந்தரத்தில் போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். வெளிப்பாடுகள் கிடைத்தது, புதிய ஏற்பாட்டில் ஏராளமான நிருபங்களை எழுதும் வாய்ப்பவருக்கு கிடைத்தது, புதிய புதிய திருச்சபைகளை ஸ்தாபிக்கும் ஆசீர்வாதமான தலைவனாய் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். எத்தனை பேருக்கு இன்றைக்கு அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு இருப்பார்கள். தேவனுடைய
ராஜ்யத்திற்காக அரிய பெரிய காரியங்களை செய்வார்கள். அவர்களை கர்த்தர் ஆசீர்வாதமான வாய்க்காலாய் பயன்படுத்துவார். நீங்கள் ஜெபத்தில் தரித்திருக்க தீர்மானியுங்கள், நீங்களும் இந்த நன்மைகளை பெறுவீர்கள். பரலோக தேவனே, எங்களுடைய வாழ்வில் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.